الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوصيكم الله في أولادكم للذكر مثل حظ الأنثيين قال النبي صلى الله عليه وسلم تعلموا الفرائض وعلموا الناس فإنه نصف العلم وهو ينسى وهو أول شيء ينزع من أمتي أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العظيم صدق رسوله النبي الكريم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சலாத்தன்னும் கருணையும் சலாமின்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடகளவுக்கு சகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிகின்கள், தபா தாபிகின்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. பெரும்பின்பர் மதிப்புக்குரிய பெரியோர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து எட்டாம் நாள் தராவீகை நிறைவு செய்து வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்து அமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா மீதமுண்டான நாட்களிலும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு நல்லவர்கள் செய்த நல்லவர்களுடைய கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன். இன்றைய தலைப்பு வாரிசு சொத்துரிமை சட்டங்கள். சொத்து வந்தாலே பிரச்சனையும் கூடவே சேர்ந்து வந்தது, ஆனா வரக்கூடாது. இந்த ஆயத் யூசிக்குமுல்லா, இந்த சொத்து சம்பந்தப்பட்ட ஆயத் இறங்கியவதற்குண்டான காரணம் என்னன்னா, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு தஆலா என்கிற சஹாபி வஃபாத் ஆயிட்டார், இறந்துட்டார். அவருடைய மனைவி இருக்கிறாங்க, அந்த மனைவியினுடைய இரண்டு பெண் மக்கள் இருக்காங்க. இவர் இறந்த பிறகு அந்த மனைவி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஹாத்தானி இப்னத்தா சஅத் இப்னு ரபீஅ, இது சஅத் இப்னு ரபீஅ என் கணவருக்கும் எனக்குமாக பிறந்த ரெண்டு பிள்ளைகள். குத்தில அபூஹுமா மஅக ஃபி யௌமி உஹத் ஷஹீதா. இந்த ரெண்டு பேருடைய தகப்பனாரான சஅத் இப்னு ரபீஅ அவர்கள் உஹதுடைய போர்க்களத்துல உங்களோடு சேர்ந்து போரிட்டு அந்த போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்ட சஹாபி. ஒயின்ன அம்மகுமா அகத மாலகுமா, இந்த ரெண்டு பேருடைய சொத்தையும் சேர்த்து அவங்க சச்சாவே எடுத்துக்கிட்டார். ஃபலம் யதஅலஹுமா மாலன், இவங்களுக்கு எந்த சொத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறார். வலா யும்கிஹானி இல்லா வலகுமா மாலும், அப்பவே என்கிட்ட காசு பணம் இருந்தாதான் இந்த ரெண்டு பிள்ளைகளை என்னால கட்டி கொடுக்க முடியும் என்று அந்த சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு தஆலாவுடைய மனைவி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யக்கல்லாஹு ஃபீ தாலிக், இது விஷயத்தில் அல்லாஹ் உனக்கு தீர்ப்பளிப்பான் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்பதான் அல்லாஹ் ஃபனஸலத் ஆயத்தல் மீராஸ், இந்த யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும், யார் யாருக்கு எவ்வளவு எவ்வளவு சொத்து இருந்தா எப்படி எல்லாம் பங்கு வைக்கணும், யாருக்கு எவ்வளவு கிடைக்கும் என்கிற இந்த ஆயத்தை அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா இந்த சந்தர்ப்பத்துல இறக்கி வச்சான். ஃபர்ஸல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா அம்மிஹிமா,
அந்த ரெண்டு பேருடைய சச்சாவை செல்லவாசம் கூப்பிட்டாங்க. அவருடைய மகளான ரெண்டு பேருக்கும் மூன்றில் இரண்டு பகுதியை கொடுத்துடணும். எட்டில் ஒரு பகுதி தாய்க்கு கொடுத்துடணும், அதாவது அவருடைய மனைவிக்கு கொடுத்துடணும். மீதி எவ்வளவு இருக்கோ அது உனக்கு, சகோதரன்ற அடிப்படையில, அண்ணன் என்ற அடிப்படையில மீதி உனக்கு. இதுதான் உனக்கு சொந்தமானதே தவிர அந்த மனைவிக்கும் ஒண்ணு கொடுக்காம மக்களுக்கும் ஒண்ணு கொடுக்காம அவ்வளவையும் நீசையே சுருட்டிக்கிறது முறையல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன. அப்பதான் இந்த ஆயத் மீராசுடைய ஆயத்துன்னு சொல்லுவாங்க, வாரிசுரிமை சட்டம் சம்பந்தப்பட்ட ஆயத் அல்லாஹ் ஸுப்ஹானஹு இந்த சந்தர்ப்பத்துலதான் இறக்கணும். சொத்து பிரிக்கிறது அப்படிங்கிறதே எப்ப அப்படின்னா ஒருவருடைய மரணத்திற்கு பிறகு. அத்தா அம்மா ஹயாத்தா இருக்கும் போது எனக்கு சொத்து பிரிச்சு கொடுத்துரு சொத்து பிரிச்சு கொடுத்துருன்னு பிள்ளைங்க கேட்க கூடாது. பிள்ளைங்க ஹயாத்தா இருக்கும் போதே அத்தா அம்மா வந்து எனக்கு அதை கொடு இதை கொடு ஓன் சொத்து தான் அவ்வளவு வச்சிருக்கிய ஓன் சொத்து இவ்வளவு வச்சிருக்கிறிய அப்படின்னு கேட்கிற உரிமையும் அத்தா அம்மாவுக்கு கிடையாது. நாம நமக்கு கொடுத்தது அல்லாவுடையதுதான், அல்லாஹ் தான் நமக்கு தந்தான், நம்மள்ட்ட ஒண்ணும் கிடையாது, அல்லாஹ் கொடுத்ததுதான். ஆனா அதை பயன்படுத்துற உரிமைய கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச நமக்கு அல்லாஹ் தந்திருக்கான். நம்ம தானே கஷ்டப்பட்டு உழைச்சோம், உழைச்சுதானே அல்லாஹ் நமக்கு தந்தான். அப்ப தந்ததை அல்லாஹ் இப்படி சொல்லல, யான் என்ன சொல்றனோ அப்படித்தானே சொல்லும். உனக்கு உரிமை இருக்கு, நீ அவங்களுக்கு கொடுக்கணுமா கூடு, இவங்களுக்கு கொடுக்கணுமா கூடு, என்ன வேணா உனக்கு உண்டான உரிமை இருக்கு. ஆனால் நீ எப்படி நடந்துக்கணும் என்பத மார்க்கம் நமக்கு அழகா தெளிவுபடுத்து. இப்ப அதிகமாக நடக்கிற பிரச்சனை என்னன்னா, ஒஃபாத்துக்கு பிறகு சொத்தை பங்கு வைக்கிறதுல சண்டை இல்லை. நல்லா இருக்கும் போதே அத்தா அம்மாட்ட போய் உட்கார்ந்துடுறது, நீ அங்க இத்தனை வச்சிருக்க, போறதுக்கு முன்னாடி மோத்தா போறதுக்கு முன்னாடி சொத்து எழுதிவை. நல்லா இருக்கும் போதே மோத்தா போறதை பத்தி பேசுறான் புள்ள, பிள்ளைங்க எதை பத்தி பேசுறாங்க, இருக்க படுத்து படுக்கை ஆயிட்டீங்க உங்களுக்கு இனி என்னமோ நல்லதோ கெட்டதோ அப்படின்னா என்ன அர்த்தம், நாளைக்கு மோத்தா போயிடுவேன்னு அர்த்தம். அவருக்கு ஆசை இருக்கு எப்படியாவது பேர பிள்ளைகளை பார்க்கலாம் அப்படின்னு ஆசையோட அவர் படுத்திருப்பார். ஆனா மோகம் போய் என்ன சொல்லுவான், எத்தனைக்கியோ ஏதோ தெரியல, அல்லாஹ் வந்து மௌத்தை இன்னைக்கும் வச்சிருப்பான், அப்பதான் அவருக்கு மௌத்துடைய ஞாபகம் தான் மௌனுக்கு, இன்னைக்கோ நாளைக்கோ தெரியல. அதனால போறதுக்கு முன்னாடி இருக்கிற சொத்தை ஒழுங்கா கொடுத்துட்டு போனேன்னா அவன் போற கபருக்குழியாவது நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. அல்லாஹ் பாருங்க, ஒரு தகப்பனும் ஒரு தாய் இப்ப யார்த்த சொத்தை இருந்தாலும் அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு பங்கு வைக்கணும். மரணத்துக்கு முன்பு முழு அதிகாரமும் யார்ட்ட இருக்கும், அத்தாட்ட சொத்து இருக்கு, அத்தா பேர்ல இருக்கு, அத்தா சம்பாதிச்சதுன்னா அவருக்கு முழு உரிமை இருக்கு. அந்த சொத்தை அவர் எப்படி வேணாலும் செலவழிக்கலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். பிள்ளைங்க, நான் உன் புள்ள, நீ என்ன எனக்கு வரப்போற சொத்தை நீ ஏன் செலவழிக்கிறன்னு கேட்க முடியாது, கேட்க கூடாது. ஓன் சொத்தை எப்ப ஆகும், அவர் மௌத்தா போனாதான் ஓன் சொத்து ஆகும். உன்னுடைய வரா சத்து வாரிசு சொத்துங்கிறது மௌத்தா போனாதான் கிடைக்கும். மௌத்தா போறதுக்கு முன்னாடியே நீ ஏன் சொத்தை காலி பண்றேன்னு கேட்க கூடாது. அவருக்கு அந்த உரிமை இருக்கு, அவர் என்ன செய்யணுமோ செய்யலாம். ஆனால் மார்க்கம் ஒரு விஷயத்தை சொல்லுது, ரஹீல் நாயக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வர்றாரு, யா ரசூலல்லாஹ் எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, அதுல ஒரு பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சமான பிள்ளை, அந்த பிள்ளைக்கு நான் இவ்வளவு எழுதணும்னு விரும்புறேன், நான் கொடுக்கவா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டாங்க, இதே அளவுக்கு உண்டான சொத்து மற்ற பிள்ளைங்களுக்கும் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், இல்ல யார ஸல்லல்லாஹு, நான் அவனுக்கு மட்டும்தான் கொடுக்கலான்னு இருக்கேன். அப்ப ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அப்படி செய்யாதீங்க, பிள்ளைகள்ல ஏற்றத்தாழ்வு காட்டாதீங்க, ஒரு பிள்ளைக்கு கொடுத்தா இன்னொரு பிள்ளைக்கு கொடுங்க, அது என்ன செய்யறீங்களோ அதை செய்யுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் கொடுக்கணும்னு விரும்பும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தருக்குன்னு தனியா கொடுக்காதீங்க, எல்லாத்துக்கும் கொடுங்கன்னு சொன்னாங்க. இதை வச்சுட்டுதான் இப்ப என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வே கொடுங்கன்னு சொன்னாங்கல்ல அப்புறம் நான் இப்ப கொடுங்க அப்படின்னு கிளம்பிடுறாங்க. ஹயாத்தா இருக்கும் போது அத்தா அம்மா பிள்ளைகளுக்கு செய்யறத கணக்கு பார்க்க கூடாது, பிள்ளைங்க அத்தா அம்மாவுக்கு செய்யறத கணக்கு பார்க்க கூடாது. இன்னைக்கு எப்படி எப்ப பிரச்சனை வருது அப்படின்னா, அக்காவை கட்டி கொடுத்த அவளுக்கு 80 பவுன் போட்டேன், 100 பவுன் போட்டு கட்டி கொடுத்துட்ட, என் கல்யாணம் தான் முடிச்சு என்ன பண்ண, எனக்கு என் பொண்டாட்டில 80 பவுன் போட்டு வந்தா, என் பொண்டாட்டில 100 பவுன் போட்டு வந்தா, நீ எனக்கு என்ன பண்ண அத்தாவை கேக்குறான். உன்னை படிக்க வச்சேன், உன்னை வளர்த்தேன், உனக்கு சோறு போட்டேன், எல்லாம் நான் தானே செஞ்சேன் அப்படின்னு நான் கேட்க முடியும்.
எனக்கு என்ன, அதனால அக்காவுக்கு கொடுக்க கூடாது, அவளுக்குதான் 80 பவுன் 100 பவுன் போட்டிய முன்னாடியே. இப்ப நீ கொடுக்க வேண்டியது எனக்கு தான், அதனால உன் சொத்துல பாதி எனக்கு எழுதி கொடு என்று கேட்கிற நடைமுறை வந்துடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கும். ஏன் அப்படின்னா, அதே மாதிரி பெற்றவங்களும் சரி பிள்ளைங்களுக்கு செய்யறத கணக்கு பாக்குறாங்க. நான் உனக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறேன், அவனுக்கு செய்யலையே, அவளுக்கு பண்ணியிருக்கிறானே, இவனுக்கு பண்ணலையே. நேரத்தை தொகுத்து இடத்தை, இப்போ ஒரு பையன் படிக்கிறான், நல்ல படிக்கிறான், அவனை வந்து டாக்டருக்கு படிக்க வச்சாங்க, படிக்க வச்சதுக்காக இவ்வளவு செலவாச்சு. சரி, இன்னொருத்தருக்கு பாவம் படிப்பு மண்டையில ஏறல, அவன் படிக்கல, அவனுக்கு உண்டான வாய்ப்பு தேவை ஏற்படல. இப்ப படிச்சதுனால அவனுக்கு நம்ம செலவு பண்ணோம், அவனுக்கிட்ட ஃபீஸ் கட்டணும், அதை பண்ணோம், இதை பண்ணோம், செலவு பண்ணி அவன் இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வந்துட்டான். இன்னொரு மகன் படிப்பு ஏறல, அதனால செலவு பண்ணல. இப்ப படிக்காதவன் என்ன தெரியுமா கேட்கிறான், அத்தாவை பார்த்து, அவனை மட்டும் இவ்வளோ செலவழிச்சு படிக்க வச்சல்ல, ஆமா, அப்ப அந்த காசை எனக்கும் கொடு, நானும் ஓம்புள்ள தானே, நானும் ஓம்புள்ள தானே. இது கேட்கறதுக்கு உண்டான உரிமை கூட அந்த பிள்ளை கிடையாது, அந்த மகனுக்கு இப்படி கேட்கிற உரிமை கூட கிடையாது. சந்தர்ப்பத்தை கவனிச்சு அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ஒரு பையனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு மகனுக்கு கொண்டு சேர்த்தாங்க டாக்டர்ல, இத்தனை லட்சம் செலவாய்ப்பு வச்சு அல்ஹம்துலில்லாஹ் உயிர் பிழைச்சி வந்ததே என் புள்ள பெரிய பிழப்பு அப்படின்னு கூட்டு வந்துட்டாங்க. இருக்கிற தம்பி அண்ணனுக்கு மட்டும் நீ 5 லட்சத்தை ஆஸ்பத்திரிக்கே செலவு பண்ணிட்ட, ஆசைக்க செலவு பண்ணாங்க. அண்ணனுக்கு 5 லட்சத்தை ஆஸ்பத்திரியிலே செலவு பண்ணது ஆசைக்கா செலவு பண்ணாங்க. உயிருக்கு போராடிட்டு கிடந்தா பிள்ளைய மீட்டனுமேனு எதையாவது வித்து வித்து, இருக்கிற நகையை வித்து, அதை வித்து இதை வித்து, எப்படியாவது பிள்ளைய காப்பாத்தணும்னு காப்பாத்தினாங்க. இதுல தம்பிக்காரன் கணக்கு பார்க்கலாமா, அவனுக்கு அவ்வளவு கொடுத்திய, அந்த 5 லட்சத்தை எனக்கு கொடு, சரி நீ நாளைக்கு படுத்துட்டீனா யார் பாப்பா. இப்ப எவ்வளவு மோசமான காலகட்டம் ஆயிப்போச்சு அப்படின்னா, ஒரு அத்தை பிள்ளைக்கு செய்யறத மத்த பிள்ளைங்க எல்லாம் கணக்கு பாக்குது, ஒரு புள்ள அத்தாவும் அம்மாவுக்கு செய்யறதெல்லாம் கணக்கு பார்த்து, உனக்கு அப்படி செஞ்சிருக்கிறேன், உனக்கு இப்படி செஞ்சிருக்கிறேன் என்று கணக்கு பாக்குறாங்க. இப்படி கணக்கு பார்க்குவது தப்பு. பெத்த கடமைன்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம தானே பெத்தோம், நம்ம புள்ள தானே, அப்ப நம்ம புள்ளைக்கு எந்த நேரத்துல என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கிற கடமை நம்மளது. ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், அக்காவுக்கு அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு 25 சவரன் போட்டோம்னு வச்சுக்குவோம், 20 சவரன் போட்டு கட்டி கொடுத்தோம், அதுக்கு கீழே மாப்பிள கிடைக்கல, அதுக்கு கீழே நல்ல மாப்பிள கிடைக்கல, அல்ஹம்துலில்லாஹ் 20 சவரன் போட்டு என்னன்னாலும் பிள்ளைக்கு போடணுமே போட்டு கட்டி கொடுத்துட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் கல்யாணம் முடிஞ்சிச்சு. ஒரு 4-5 வருஷத்துக்கு பின்னாடி இன்னொரு மகளுக்கு கல்யாணம் ஆகுது, அதே 20 பவுனுக்கு இந்த மகளையும் போட்டு கட்டி கொடுக்கலாம் அப்படின்னா முடியல, வெயிட் கூடிடுச்சு, வெயிட்டு கூடிடுச்சு, நல்ல மாப்பிள அமையல, ஒரு 25 பவுன் போட்டா நல்ல மாப்பிள கிடைக்கிறான் அப்படின்னு இந்த பிள்ளைக்கு ஒரு 25 பவுன் போட்டாங்க. அக்கா சண்டைக்கு வந்துடுறான், எனக்கு 20 தானே போட்டேன், அவளுக்கு போட்டா என்ன 25 பவுன் காசு எனக்கு கொடு, பாவிகளா. ஒரு அக்கா என்ன நினைக்கணும், ஒரு அக்கா உண்மையான அக்காவா இருந்தா என்ன நினைக்கணும், அல்ஹம்துலில்லாஹ் எப்படியாவது ஒரு நல்ல மாப்பிள கிடைச்சி என் தங்கச்சி கல்யாணம் ஆச்சே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கணும். இல்ல அக்கா அம்மாவுக்கு கொடுக்க வசதி இல்லைன்னா அக்கா என்ன பண்ணும், தான் கணவர்த்த சொல்லி தன் மூலமா தான்கிட்ட இருக்கிற நகையை கொடுத்து தங்கச்சிக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ண வைக்கணும்னு நினைக்கணும். இதுதானே உண்மையான அக்காவுக்கு அழகு. ஆனா இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா, கணக்கு எல்லாத்துக்கும் கணக்கு பாக்குற காலமா போச்சு, சோறு போடுறது கூட கணக்கு பாக்குறாங்க, அதுக்கு இவ்வளவு சோத்து கணக்காச்சு, இது இவ்வளவு காசு போட்டோம் அதனால ஆச்சு. முதல்ல இதுல இருந்து வெளியே வரணும், இது கடமை, அத்தா அம்மா செய்ய வேண்டிய கடமை, யாருக்கு என்ன தேவையோ அல்லாஹ் மனசுல போறோம் அவங்களுக்கு செய்வாங்க, அதுல தப்பு கிடையாது. அதே சமயம் அல்லாஹ் சொல்றான், லா தத்ரூன ஐயுஹும் அக்ரபு லக்கும் நஃபா, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் உங்க அத்தா அம்மாவா இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, லா தத்ரூன ஐயுஹும் அக்ரபு லக்கும் நஃபா, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமானவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க ஒரு பிள்ளைய இந்த பையன் தான் நமக்கு எல்லாமே, கடைசி வரைக்கும் இவன் தான் நமக்கு கத்து ஊத்த போறான் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, நினைச்சு அவனுக்கே எல்லாம் செய்யணும்னு நினைப்பீங்க. ஒரு மகனை ஓரம் கட்டுவீங்க, என் ஒண்ணுக்கு உதவாதவன் அப்படின்னு ஒதுக்கி வச்சிருப்பீங்க, அவனுக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டீங்க, அவன் கஷ்டப்படுவான். ஆனா கடைசி காலம்னு ஒண்ணு வரும்போது ஒதுக்கி வச்சமோ உங்களுக்கு கஞ்சி ஊத்துவான், காசு கொடுத்த மகன் பொண்டாட்டி சொல்ல கேட்டு எங்கேயோ போயிடுவான். லா தத்ரூன ஐயுஹும் அக்ரபு லக்கும் நஃபா, உங்களுக்கு யார் பிரயோஜனமா இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியாது, அதனாலதான் அப்படி செய்யாதீங்கன்னு மார்க்கம் சொல்லுது. அதனாலதான் ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரி இன்னொரு பிள்ளைக்கு இன்னொரு மாதிரி செய்யாதீங்க,
ஒரு மாதிரி சொத்தை பிரிச்சு வைக்காதீங்க. சொத்தை பிரிக்கிறது வேற, செலவு பண்றது வேற. இந்த ரெண்டையும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். கடைசி காலத்துல மீதி இருக்கிறத பிரிச்சுட்டு போறது சொத்தை பிரிக்கிறது. ஆனா நல்லா இருக்கிற காலத்துல தேவைக்கு செலவு பண்றது, அத்தாமாவுடைய கடமையை செய்யறது. கடமையில கணக்கு பார்க்க கூடாது, அதை மீறியதுதான் விஷயம். இப்போ நல்லா இருக்கிற காலத்துல எல்லாம் சேர்ந்து இருந்தோம், கொண்டு இருந்தோம். சில சமயம் இப்படியும் ஆகுது, அத்தா பிள்ளைங்க எல்லாம் ஒரே கடையில இருப்பாங்க. ஒரே கடை, அந்த அத்தாவும் அங்கதான் இருப்பாரு, பசங்களும் அங்கதான் இருப்பாங்க. பிள்ளைங்களுக்குன்னு ஏதாவது செலவுக்கு அப்படி இப்படின்னு கொடுப்பாரே தவிர, எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்குற மாதிரி மகனுக்கு சம்பளமா கொடுக்க முடியும்? சம்பளம் கொடுக்க மாட்டார். மகனுக்கு என்ன சம்பளம்? எல்லாரும் ஒன்னாதான இருக்கும். அரிசி மூட்டை வீட்டுக்கு வந்துடும், பருப்பு வந்துடும், எல்லாம் வந்துடும். ஏதாவது மனைவி வெளியே கூட்டிட்டு போகணும்னா ஏதாவது கொடுப்பாரு. பிள்ளைய சேர்க்கணும்னா ஏதாவது இப்படியே செய்வாரு. அத்தா பேர்லயே சொத்து இருக்கும். அத்தா மூத்தா போன பிறகுதான் பிரச்சனை வரும். இது அத்தா சொத்து. என்ன மண்ணங்கட்டி அத்தா சொத்து? நானும் சேர்ந்துல கஷ்டப்பட்டேன், நானும் அத்தா கூட சேர்ந்துல கடையில இருந்தேன். இந்த சொத்துல எனக்கும் பங்கு இருக்குல்ல, எனக்கு தான் முழு உரிமை இருக்குல்ல. இந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சு. அப்படி செய்யக்கூடாது. ரெண்டு பேர், அத்தாவும் கடையில இருக்கிறாரு, மகனும் கடையில இருக்கிறாருன்னா, எப்படி மற்றவங்களுக்கு ஊதியம் கொடுக்கிறோமோ அதே மாதிரி மகனுக்குண்டான ஒரு பங்களிப்பு கொடுத்துடணும். மகனுக்குண்டான ஒரு பங்களிப்பு, அதுக்காக சம்பளம் போடுறான்னு அர்த்தம் இல்லை. மகனுக்கே வேலை வாங்குறியா அப்படி கேட்கக்கூடாது. ஒரு பார்ட்னர் என்ன செய்வோம்? ஒரு பிசினஸ் பார்ட்னர் வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோமே, சும்மா விட்டுருவோமா? இப்ப நம்ம பிள்ளைய ஏமாவன் ஏமாவன்ற அந்த உரிமையில நாம கூட வச்சுக்கிட்டு இருந்தோம். அவன் கேட்கும் போது எவ்வளோ தேவைக்கு செலவுக்கு மட்டும் அவனுக்கு கொடுத்துட்டு இருந்தோம். அவனுக்குன்னு ஒரு தொகை இல்லாமலே போயிடுச்சு. திடீர்னு அத்தா மூத்தா போயிட்டாருன்னா அவனுடைய நிலைமை என்ன? மற்ற பிள்ளைங்களுக்கு என்னவோ அதுதான் அவனுக்கும் கிடைக்கும். ஆனா அந்த கடையில முழுசா நின்று வேலை பார்த்தவன் அண்ணங்கரவத்தை இருப்பான். அவன் உஷாரா தப்பிச்சு வெளியில போய் தனியா கடை வச்சு ஜாம் ஜாம போயிருப்பான். இப்ப அத்தா மௌத்தா போன உடனே உனக்கு எனக்கு ஒரே மாதிரி சொத்து தான். அப்ப நம்ம செய்யற தவறுகள், அப்ப ஹயாத்துல இருக்கும் போது பிள்ளைகளுக்கு தகுதி வாய்ந்த விஷயங்களை செஞ்சிடணும். தகுதியை மீறி செய்யக்கூடாது. ஒருத்தர் ஒரு பிள்ளை இன்னொரு மாதிரி, இன்னொரு பிள்ளை ஒரு மாதிரி பார்க்க கூடாது. ஹைர் அல்ஹம்துலில்லா. அதை தாண்டி வரும்போது இப்ப உதாரணத்துக்கு மகன் இருக்காங்க, மகள் இருக்காங்க. மகளுக்கு பேர பிள்ளைங்க இருக்கு, மகள் வழி பேர பிள்ளைங்க, பையனோ பொண்ணோ இருக்காங்கன்னு வச்சுக்கோ. அல்லாஹ் பாதுகாக்கணும். அத்தாவுக்கு முன்னாடி, அத்தா மௌத்தா போறதுக்கு முன்னாடி மகள் மௌத்தா போயிட்டாங்கன்னு வச்சுக்கீங்க. அத்தா இருக்காரு, அவருக்கு ஒரு ஆம்பளை புள்ள, ரெண்டு பொம்பளை புள்ள வச்சுக்கோ. உதாரணத்துக்கு ஒரு பொம்பளை புள்ள அத்தா ஹயாத்தா இருக்கும் போதே மௌத்தா போயிட்டாங்க, என் வஃபாத் ஆயிட்டாங்க. அந்த பொம்பளை பிள்ளைக்கு பேரன் பேத்திலாம் இருக்கு. இப்போ இவர் மௌத்தா போன பிறகு இந்த சொத்தை இவருடைய மகனுக்கு பங்கு போகும். இவருடைய மகளுக்கு, ஒரு மகளுக்கு ஹயாத்தா இருக்காங்கல்ல உயிரா, அந்த மகளுக்கு சொத்துல பங்கு போகும். ஆனா இறந்த மகளுடைய பேர பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. ஏன் கிடைக்காது? அவ்வளவு மோதானே, மகளுக்கு உண்டான பங்கு வரணுமே. மகளுக்கு உண்டான பங்கு உயிரோட இருந்தாதான் வரும். சரி, இதே நேர் மாற்றமா போடுங்க. அவருக்கு ஒரு ரெண்டு பொண்ணு ஒரு பையன். அத்தா ஹயாத்தா இருக்கும் போதே பையன் மூத்தாயிட்டார், பையன் மூத்தாயிட்டார். ரெண்டு மகள் இருக்காங்க. பையனுக்குண்டான பேரம்பேத்திங்க இருக்காங்கல்ல, மகன் வழி பேரம்பேத்தி, அவங்க இருக்காங்க. அப்படின்னா இப்ப இவர் இறந்து போனா, ஒஃபாத்தானா, இந்த பேர பிள்ளைங்களுக்கு, மகன் வழி பேர பிள்ளைங்களுக்கு சொத்துல பங்கு கிடைக்கும். அப்ப மகன் வழி பேர பிள்ளைங்களுக்கு சொத்துல பங்கு கிடைக்குது, மகள் வழி பேர குழந்தைங்களுக்கு சொத்துல பங்கு கிடைக்காது. இப்ப என்ன பண்றது? யதார்த்தத்துல மகன் நல்லா இருப்பாங்க, வசதியா இருக்காரு, மகளும் நல்லா வசதியா இருக்காங்க. ஆனா இறந்து போற இந்த மகளுடைய பிள்ளைங்க, அனாத பிள்ளைங்க இருக்காங்களே, எத்தியமான பிள்ளைங்க, இவங்க வசதி இல்லாத பிள்ளைங்களா? அவங்க அத்தா வசதி இல்லாதவரா இருப்பாரு. இப்ப மூத்தா போயிட்டா அந்த பிள்ளைங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அப்ப இவருக்கு, நமக்கு ஒரு பவரை அல்லாஹ் ஜல்லஷானுஹு தர்றான். அது என்ன பவர் அப்படின்னா, நம்ம வஃபாத்துக்கு முன்னாலேயே நம்முடைய ஒட்டுமொத்த சொத்துல இருந்து மூணுல ஒரு பகுதியை வசியத்து செய்யலாம். மூணுல ஒரு பகுதியை தான். அதுக்கு இப்படி வசியச்சு, எல்லா முகம் மேலே கோபம், எல்லா சொத்தும் நான் மௌத்தா போன பிறகு லஜ்னத்துல் முஸ்லிமீன் பள்ளிவாசலுக்கு சொந்தம் அப்படின்னு எழுதி வைக்க கூடாது. அப்படி எழுதி வச்சுன்னு மௌத்தா போயிடக்கூடாது. எல்லா சொத்தும் மொத்தமா இங்கதான் அப்படி செய்யக்கூடாது. வக்ஃப் செஞ்சுட்டேன் அப்படி எழுதி வச்சுனா மௌத்தா போகக்கூடாது. அப்படி எழுதி வச்சா செல்லாது. எப்படி செல்லும்னா, மூணுல ஒரு பகுதி செல்லும். அதை மட்டும் எடுத்துக்கிட்டு
மீதி ரெண்டு பகுதி இருக்குல்ல, அது அவருக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்களோ மனைவி இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு பங்கு வச்சு கொடுத்துருவாங்க. முழு சொத்தையும் இது பண்ண முடியாது. இந்த மூணில் ஒரு பகுதிக்குண்டான அத்தாரிட்டி இருக்குல்ல, வஃபாத்தான பின்னாலும் நம்ம வசியத்து செய்யலாம் இருக்குல்ல, இந்த வசியத்தை அந்த பேர குழந்தைங்களுக்காக செய்யலாம். அந்த பேர பிள்ளைங்களுக்காக நான் மூத்தா போயிட்டா என் மக இல்ல, முன்னாடியே மூத்தா போச்சு, என் மகளுடைய பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க, என் சொத்துல இவ்வளவு என் பேர பிள்ளைங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படும். அதனாலதான் சொன்னாங்கிறது இல்ல, எழுதிடணும். சொல்லுக்கெல்லாம் மதிப்பில்லை, அதுக்கு ரெண்டு சாட்சி வைக்கணும், அந்த சாட்சி உண்மையாளர்களா இருக்கணும். அதுல யாராவது சரி சரி இப்ப தலையாட்டிட்டு மூத்தா போன பின்னாடி ஆஹ் எங்க அத்தை சொன்ன மாதிரி ஞாபகமே இல்லையே அப்படின்னா வம்பா போயிடும். ஒருத்தர் சக்கராத்தாள்ல கிடந்தாராம், மகன் வந்தானா, மகன் வந்து அத்தாட்ட பேசினானா, அத்தா இப்ப எப்படி இருக்கு உடம்பு, துவாச்சேதா சக்கராத் மாதிரி இருக்கு, இன்னும் என்னத்துல நான் போயிடுவேன் போல தெரியுது, எனக்கா அப்படி செய்யறா இப்படி செய்யறானா, அல்லா அல்லா நீ ரொம்ப நல்லது செஞ்சிருக்கீங்க, உங்களை அந்த நல்லா வச்சுக்குவான். சரி அந்த கடன் நமக்கு தரணும் நீங்களா, யார் யார் கொஞ்சம் பேர் சொல்லுங்க. வரிசையா கடன் அவர் தரணும் எனக்கு இவ்வளோ, இவர் தரணும் இவ்வளோ, வரிசையா எழுதிக்கிட்டே வந்தானா. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறம் அவர் சொன்னாரா, இதெல்லாம் நமக்கு வர வேண்டிய கடன், நான் கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கேன், இந்த அவத்தை இவ்வளோ வாங்கினேன் இவத்தை இவ்வளோ வாங்கினேன்னு சொன்னோம். எங்க அத்தை என்னமோ உழவுகாரு பாவம், கடைசி கட்டமாக கொஞ்சம் கூட தெரியுது அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கே புரியல அப்படின்ட்டான். வரவு வந்தா மட்டும் வாங்கிக்கணும்னு தோணுது, ஆனா செலவு கடன் வாங்கிட்டு அத்தா மூத்தா போயிட்டா யார் கட்டணும், சொத்துக்கு மட்டும் சென்ன விடும். எங்க அத்தா சொத்தை வச்சுட்டு போயிட்டார், அந்த சொத்தை எனக்கு இவ்வளவு வரணும் வரணும், நியாயம் தான். உங்க அத்தா கடனை வச்சுட்டு போயிட்டார், யார் கட்டணும், நம்ம தானே கட்டணும். யாராச்சும் ஒருத்தர் எங்க அத்தா இவ்வளவு கடனை வச்சுட்டு போயிட்டார் நான் திருப்பி கேட்டேன்னு சொல்றவங்க இருக்கிறாங்களா, ரேர், ரொம்ப ரேர். அப்ப வசியத்துல மூணுல ஒரு பகுதியை இவர் என்ன செய்யலாம், ஒரு நபர் தன் சார்பாக தன்னுடைய மத்த யாருக்கு வேணாலும் எதுக்கு வேணாலும் வசிய செய்யலாம். அவருக்கு அந்த உரிமை இருக்கு, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சார்ல அவருக்கு அந்த உரிமை இருக்கு, யாருக்கு எவ்வளவு என்று வசிய செய்யற உரிமை இருக்கு. வசியத்து வந்து மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது, அதாவது குடும்பத்துல யாருக்கு சொத்துல பங்கு கிடைக்குமோ அவங்களுக்கே வசிய செய்யக்கூடாது. ஒரு மகன் இருக்கான், ரெண்டு மகன், ஒரு மகன ரெண்டு மகனுக்கும் ஒரே மாதிரி சொத்து போக போகுது. இப்ப இவருக்கு வசியத்தினுடைய பவரை வச்சு இன்னொரு மகனை இவருக்கு ரொம்ப பிடிக்கும், என் மகனுக்கு மூணுல ஒரு பகுதியை கொடுத்துடணும், மீதிய ரெண்டு பேருக்கும் சமமா கொடுத்துடணும், அப்படி வசியம் செய்யக்கூடாது. யாருக்கு சொத்துல பங்கு கிடைக்குமோ அவர்களுக்கு வசியத்தை செல்லாது, அவர்களுக்கே வசியம் செய்யக்கூடாது. யாருக்கு சொத்துல பங்கு கிடைக்காதோ அவர்களுக்காக என்ன செய்யலாம், வசியத்தை செய்யலாம். வசியத் ரொம்ப முக்கியமான ஒன்று. குர்ஆன்லயே அல்லாஹ் ஜல்லஷானு ஹுவத்தால வசிய சம்பந்தமாக சொல்றார், மா யன்துருன இல்லா ஸைஹத வாஹிதத்தன் தாஹுதுஹும் வஹும் யஹ்சிமூன். எப்ப மௌத்து வரும்னு தெரியாது, அதனால உங்களுக்கு உண்டான வசியத்தை நீங்கள் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானு ஹுவத்தாலா யாசீன்ல சொல்றான். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, மா ஹக்கு இப்ராஹிம் முஸ்லிமின் லஹு ஷைஇன் யூஸா ஃபீஹி யுபீத்து லைலத்தைனி இல்லா வஸியத்துஹு மக்தூபத்துன் இந்தா. ரெண்டு நாள் கூட ஒருத்தருக்கு தவறி போக கூடாது அவர் வசியத்தை இன்னும் எழுதலன்னு. எப்ப மௌத்து வரும்னு தெரியாது, அதனால வசியத்து இருக்கும். வசியத்தை எழுதுற அவசியம் ஏற்பட்டால் வசியத்தை எழுதி வச்சு எழுதி வைக்கணும்னா குர்ஆன் சொல்றது ஹதீஸும் சொல்றது, சொல்லி வைக்கணும்னு சொல்லல. சொல்லி வச்சா அதுல மாறுதல் ஏற்படவோ மற்றவைகள் ஏற்படவோ வாய்ப்பு இருக்கு, அதனால எழுதி வைப்பது சிறந்தது. இன்னல்லாஹ கத் அஅதா குல்லதி ஹக்கின் ஹக்கா ஃபலா வசியத்த லிவாரிஸின். இது ஹதீஸ் சல்லதாசு சொன்னது. வசியத் என்பது யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு அல்லாஹ் சொல்லிட்டான். வராசத்தா இருந்தா மகனுக்கு எவ்வளோ, மகளுக்கு எவ்வளோ, மனைக்கு மனைவிக்கு எவ்வளோ, அத்தாமா எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டான். அவங்கவுங்களுக்கு உண்டான ஹக்கை அல்லாஹ் கொடுத்துட்டான். எனவே ஃபலா வசியத்தை வாரிசின், வாரிசுகளுக்கு வசிய செய்ய முடியாது. அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், யாருக்கு சொத்து போய் சேருமோ அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, வசியத்தை செய்ய முடியாது. அவர்கள் அல்லாத மற்றவர்களுக்காக வசியத்தை செய்யலாம். இந்த வசியத்து மூணுல ஒண்ணுதான் அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சாதரதி அல்லாஹு தஆலாவும் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, வந்து கேட்கிறாங்க, இன்னலி மாலன் வலா எரிசுனி இல்லா இபனத்தன்லி, யார சொல்லலாம், அல்லாஹ் எனக்கு ரொம்ப சொத்து பத்துக்களை கொடுத்துருக்கான், எனக்கு ஒரே ஒரு மகள் தான், வேற யாருமே கிடையாது, எனக்கு ஒரே ஒரு மகள் மட்டும்தான். மாலி, எனவே நான் என்னுடைய சொத்துல மூணுல ரெண்டு பகுதியை எடுத்து
மற்றது மற்றவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி வசிய செஞ்சிருவா. ஒரே ஒரு மகதானே, அவளும் நல்லா இருக்கா, அதையும் சொல்றாரு அவர். அந்த மகளும் நல்லா இருக்கிறா, அதனால நான் மூணுல ரெண்டு பகுதிய கொடுத்துடவா. செல்லதா சொன்னாங்கல்ல, கொடுக்க வேணாம். சபி சத்ரி, என் சொத்துல பாதி சொல்த்த நான் வசிய செஞ்சிருவான்னு கேட்டார். இல்ல, கொடுக்க வேணாம். சசுலுசு, அப்ப மூணுல ஒண்ண வசிய செய்வான்னு கேட்டார். அப்பவும் செல்லதா சொன்னாங்க, சசுலுஸ் சசுலுசு கசீரும், மூணுல ஒரு பகுதி வசியத்தா, மூணுல ஒரு பகுதிங்கிறது கூட அதிகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னக்க இன் ததர வரசத்தக்க அகனியா ஹைருல் மின் அன் தத அகும் ஆலத்தன் எத கஃபு நன்னாஸ். இந்த வார்த்தையை செல்லதாசன் சேர்த்து சொன்னாங்க, நீங்க உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய வாரிசுகளை அடுத்தவர்களிடத்தில் கையேந்திர நிலைமையில விட்டுட்டு போறதை விட அவர்களை வசதி உள்ளவர்களாக விட்டு விட்டு போறது சிறப்பு. காசு பணம்ங்கிறது இப்ப நம்மளே கேட்போமே, ஒரு மாசம் நான் வாழ போறேன் எனக்கு எவ்வளவு வேணும்? ஒரு மாசம் தான், ஒரு மாசம் நான் வாழணும் எனக்கு எவ்வளவு வேணும்? சாப்பாடு, ஒரு பொண்டாட்டி ஒரு புள்ளன்னு வச்சுக்குவோம், மூணு பேர், எவ்வளவு தேவைப்படும்? சும்மா சாதாரணமா சொல்லுங்களேன், 20,000. சரி, வாடகை இல்லாம, நான் வாடகையா இருந்தா வாடகையே 20,000 கொடுக்கணும். சரி, 20,000 வச்சுக்குவோம். என்கிட்ட 1,00,000 இருக்கு, தேவை எவ்வளோ? 20,000 இருந்தா என்னால வாழ முடியும். ஆனா என்கிட்ட 1,00,000 இருக்கு, 5 மடங்கா இருக்கு, 1,00,000 இருக்கு. இப்ப என்னால வாழ்ந்துட முடியும் தானே? இன்ஷால்லாஹ் இப்ப என்னால வாழ்ந்துட முடியும்ன்ற நம்பிக்கையோட 1,00,000 வச்சிருக்கேன். மறுநாள் 1,00,000 எவ்வளவு திருட்டு போயிட்டான். என்னுடைய கணக்கு என்ன? ஒரு மாசம் நான் நிம்மதியா சாப்பிட்டு என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் வாழ வச்சாலும் கூட, 4 பகுதி உண்டான அமௌண்ட், 80,000 என் கையில மிச்சம் இருக்கும். இதுதான் காசு, இதுதான் என்னுடைய கால்குலேட். ஆனா அல்லாவுடைய கால்குலேட் என்ன? மறுநாளே என்னாச்சு? 1,00,000 எங்க போச்சுன்னு தெரியல, போயிடுச்சு. இப்ப மூணாவது நாள் சொத்துக்கு என்ன செய்ய? அதனால காசு பணம் என்பது எப்பவுமே பொருட்கள், அதை வச்சு கால்குலேட் பண்ணக்கூடாது. நான் இவ்வளவு சொத்து வச்சிருக்கேன், என்னுடைய 4 பரம்பரை சாப்பிடும், 2வது பரம்பரையே பிச்சை எடுத்து வந்துருது. எங்க போச்சு, என்ன ஆச்சு, யாருக்கும் தெரியாது. எங்க போகும் தெரியாது, எப்படியோ வந்தது எப்படியோ போச்சு, இந்த மாதிரி போயிடும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜகாத் கொடுங்க, சதக்கா செய்யுங்க, இதெல்லாம் உங்களுடைய இதுக்கு வந்து சேரும். ஆனா பிள்ளைங்களை சொந்த குடும்பத்தை விட்டுட்டு எல்லாம் செய்யணும்னு நினைக்காதீங்க, அது தேவையில்லை. அதை விட பிள்ளைகளை நல்லபடியா சிறப்பானவர்களா அகனியாக்களாக அடுத்தவன்கிட்ட கையேந்தாத நிலைமையில பிள்ளைகளை நீங்கள் விட்டு விட்டு போவதுதான் உங்களுக்கு நல்லது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. அப்ப வசியத்தும் கூட இருக்கிறதெல்லாம் பிள்ளைங்க மேல உள்ள கோபத்திலேயோ, அல்லது பிள்ளைங்கள ஒரு சில பிள்ளைங்க மேல இருக்கிற கோபத்திலேயோ உனக்கு கிடையாது, அந்த பிள்ளைக்கு தான் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? வசிய செய்யக்கூடாது. அதுவும் மார்க்கம் கற்று தருகிற முறை அல்ல. அதையும் தாண்டி மூணாவது கட்டம் தான் வஃத். ஃபர்ஸ்ட் கட்டம் உயிரோடு இருக்கும் போது தான் சொத்தை முழுமையாக யாருக்கும் எவ்வளவும் கொடுக்கிற உரிமை அவருக்கு உண்டு. ஆனால் பிள்ளைகளுக்குள் பாகுபாடு காட்ட வேண்டாம் அப்படின்னு மார்க்கம் சொன்னது. பாகுபாடு காட்டினா அது அவருக்கு உண்டான பாவமாக வந்து சேரும். இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி, ஹயாத்துல இருக்கும் போதே நம்ம கொடுக்கல, நம்ம வச்சுக்கிட்டோம். ஆனா நம்முடைய ஹயாத்துக்கு பிறகு, மூத்துக்கு பிறகு நாம சொத்திலிருந்து ஒரு சிலத தர்மம் செய்யணும்னோ, அல்லது யாருக்காவது கொடுக்கணும்னோ, ஏதோ ஒன்றுக்கு செய்யணும்னோ நினைச்சா அந்த உரிமை மொத்த சொத்துல 1/3 நமக்கு இருக்கு. இது செகண்ட் கேட்டகரி. மூணாவது கேட்டகரி தான் என்னன்னா, மூத்துக்கு பிறகு நம்முடைய சொத்துக்களை எப்படி பங்கு வைக்கிறது. மூத்துக்கு பிறகு, வஃபாத்தான பிறகு, ஆனா சொத்தை பிரிக்கிறதுங்கிறதே அதுக்கு பேர் தான், மூத்துக்கு பின்னாடி பிரிக்கிறதுக்கு பேர் தான் சொத்தை பிரிக்கிறது. முன்னாடி பிரிக்கிறதுக்கு பேரு அவங்க கொடுக்கறது, அவங்க கிஃப்டா, அத்தா அம்மா நமக்கு கிஃப்டா கொடுக்கறது தானே தவிர அதுக்கு பேர் சொத்தை பிரிக்கிறது அல்ல. நான் இதனுடைய விளக்கம் எல்லாம் சொல்லிட்டேன்,
நிக்காக்கு ஒரு பொண்ணுக்கு என்ன நகை போடுறோமோ அதை அத்தா கணக்கு பார்க்க கூடாது. ஒரு புள்ள கஷ்டப்படும் போது என்ன உதவி செஞ்சோமோ அதை அத்தா என்ன செய்யக்கூடாது, கணக்கு பார்க்க கூடாது. அண்ணன் தம்பியாக அக்கா தங்கச்சியா உறவுகளாக இருக்கக்கூடியவங்க, ஏன் அண்ணனுக்கு அவனுக்கு ஏன் இதை செஞ்ச, அக்காக்கு ஏன் இதை பண்ண, தங்கச்சிக்கு ஏன் இதை பண்ணல, இப்படி செய்யக்கூடாது. உண்மையான உறவுகளாக இருந்தால் ஏன் அவனுக்கு குடுன்னு சொல்லணும், நான் நல்லா இருக்கேன், எனக்கு வேணாம், நான் நல்லா இருக்கேன், அவன் சிரமப்படுறான் கஷ்டப்படுறான், அவனுக்கு கொடுங்க, அவன் நல்லா இருக்கட்டும். இதுதான் உறவு, இதுதான் உண்மையான அண்ணன் தம்பியினுடைய பாசம், இதுதான் உண்மையான அக்கா தங்கச்சியினுடைய பாசமே தவிர எது உண்மையான அக்கா தங்கச்சிக்கு பாசம் இல்ல, சண்டை போடுறது பாசம் இல்ல. இதை தாண்டி மூணாவதாக அவர் வஃபாத்தான பிறகு அவருடைய சொத்துக்களை பங்கு வைக்கும் போது மார்க்கம் அழகா ஒவ்வொருத்தர் யார் யாருக்கு பங்கு கிடைக்கும், யார் யார் இருந்தா எப்படி, யார் யார் இல்லைன்னா எப்படி, எல்லாத்தையும் விடாவறி அல்லாஹ் ஜல்லஷானுங்கிறதால சொல்லிட்டான். கண்மணி நாயகனுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஅல்லமுல் ஃபராஇத், வாரிசுரிமை சட்டங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். வஅல்லிமூஹுன் நாஸ, அதை பிறருக்கு மக்களுக்கும் நீங்கள் கற்றுக்கொடுங்கள். ஃபைன்னஹு நிஸ்ஃபுல் இல்ம், ஏனென்றால் அதுதான் மார்க்கத்தினுடைய பாதி கல்விக்கு சமமானது. ஓஹோ இன்சா, அது விரைவில் மறக்கடிக்கப்படும். அது விரைவில் அதை பத்தி தெரியாதவங்க இருக்கிற நிலைமை உருவாகும். வஹுவா அவ்வளவு ஷெய்இன் இன்சவு மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்திலிருந்து எடுக்கப்படுகிற கல்வியில் முதல் கல்வி வாரிசுரிமை சம்பந்தப்பட்ட கல்விதான் என்று கண்மணி நாயகன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப என்னன்னா, சொத்துக்கு ஆசைப்பட்டு சொத்து வேணுங்கிறதுனால இதுவரைக்கும் என்ன இருக்கு தெரியுமா, இதுவரைக்கும் சரி வாரிசுரிமை சட்டத்தை பொறுத்தவரை இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்தின்படியும் இஸ்லாமியர்களுக்கு தனி சட்டம் தான், இஸ்லாமிக் லா தான். ஒரு கோர்ட்டுக்கு கேஸ் போடுறான் ஒரு அண்ணன் தம்பி மேல, என் சொத்துல பிரச்சனை அப்படின்னு ஒரு கோர்ட்ல கேஸ் போட்டா கோர்ட்டு நீதிபதி கோர்ட் என்ன செய்யும் அப்படின்னா, அங்கீகரிக்கப்பட்ட மதரசாக்கள்ல ஃபத்வா கேட்கும். வேலூர்ல ஜாமியா பாக்கியாத்து சாலியாத் இருக்கு, இது கோர்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட மதரசா. அங்க கோர்ட்டு நீதிபதி ஜட்ஜி கேட்கணும் இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்கணும், இங்கிருந்து ஃபத்வா போகும். இந்த ஃபத்வாவைத்தான் நீதி சொல்ல முடியுமே, நீதிபதி சொல்ல முடியுமே தவிர அவருடைய சொந்த கருத்தை சொல்ல முடியாது, செல்லாது, சொல்லக்கூடாது. முஹம்மதியன் லா, முஹம்மதியன் லா என்ன சொல்லுதோ, வாரிசுரிமை சட்டத்துல அல்லாஹ் என்ன சொன்னானோ, குர்ஆன் என்ன சொல்லிச்சோ, ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டுச்சோ, இதைத்தான் தீர்ப்பளிக்கப்படணும். இதுவரைக்கும் இதுவரைக்கும், இனி என்ன ஆகும் தெரியாது. ஆனா இனி மாத்துறதுக்குண்டான வேலைய நம்மள உள்ளவங்க செய்யறோம். நவுது பில்லாஹ் பாதுகாக்கும். இப்ப யோசிக்கிறோம், ஷரியத்துக்கு போனா எனக்கு எவ்வளவு கிடைக்கும், ஷரியத்துல போனா உனக்கு எவ்வளவு கிடைக்கும், கோர்ட்டுக்கு போனா, கோர்ட்டுக்கு போனா டபுளா கிடைக்கும். இப்ப உடனே என்ன மைண்ட் செட் வந்துருது அப்படின்னா, அப்ப இந்த பக்கம் போக கூடாது, அந்த பக்கம் போவோம், நமக்கு தேவை டபுள், நமக்கு காசு வேணும். நான் அதுவும் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், சரி காசு வேணும்னு வம்படி பண்ணி கோர்ட்டுக்கு போய் டபுளா வாங்கிடுறல்ல, வாழ்ந்துட முடியுமா? சண்டை போட்டு உறவுகள் வேணாம், உறவெல்லாம் ஒதுக்கிட்டு அண்ணன் மேல அண்ணன் கூட சண்டை, தங்கச்சி கூட சண்டை, குடும்பத்துல சண்டை, எல்லாத்துக்கூடையும் சண்டை. எதுக்கு? இந்த சொத்துக்காக, இந்த காசுக்காக, இந்த சொத்து வந்து சேரணுங்கிறதுக்காக எல்லா உறவுகளையும் உதறிட்டு சரியத்தையும் வேணாம்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போய் சாதிச்சமே, இந்த சாதிச்சதை வச்சு வாழ்ந்துட முடியுமா, சந்தோஷமா இருக்க முடியுமா? அல்லாஹ் நினைச்சா வந்த அடுத்த நாளே அழிச்சிருவான். இப்ப இது தேவையா? நமக்கு உறவுகளும் நம்மளுடைய சந்தோஷமான வாழ்க்கையும் துஆவும் வேணுமா, அல்லது காசு பணம் வேணுமா? இப்ப இதுக்கு முன்னுரிமை கொடுக்க ஆரம்பிச்சு அல்லாஹ் கரெக்டா சொன்னான், ஆணுக்கு ரெண்டு பங்கு, பெண்ணுக்கு ஒரு பங்கு. இது என்ன அநியாயமா இருக்கு? ஆம்பளைன்னா கூடவா, பொம்பளைன்னா குறைச்சலா? அல்லாஹ் சும்மா சொல்லல, சரியா தான் சொன்னான். முஃபஸ்ஸிரீன்களும் முஹத்தீஸீன்களும் இந்த ஒரே ஒரு ஆயத்துக்கு மட்டும் வால்யூம் வால்யூமா விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. ஏன் அல்லாஹ் இப்படி சொன்னா, இப்படி இருக்கு? நான் பொதுவாகவே சொல்லியிருக்கேன், அல்லாஹ் ஒரு சட்டத்தை சொன்னா அதுக்கு அவனே இப்படித்தான் சொல்லிட்டு அதை இப்படித்தான், அல்லாஹ் ஒண்ணுமே சொல்லாம சட்டத்தை மட்டும் சொன்னா அது இப்படித்தான் நம்ம விளக்கம் சொல்ல முடியாது, இப்படி இருக்கலாம்னு விளக்கம் சொல்லலாம். ஒன்னு தேவை, ஏன் அல்லாஹ் ஆண்களுக்கு ரெண்டு பங்கு கொடுத்தான், ஏன் அல்லாஹ் பெண்ணுக்கு ஒரு பங்கு கொடுத்தான் அப்படின்னா, அல்லாஹ் பதில் சொல்லல, ஏன் அப்படின்னு சொல்லல, குடுன்னு மட்டும்தான் அல்லாஹ் சொன்னான். ஏன் கொடுத்தான் அப்படின்னா, நம்ம யோசிச்சா நம்ம சிந்திச்சா இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் சொல்ல முடியும். முஹத்தீஸீன்கள் அதை செஞ்சாங்க, முஃபஸ்ஸிரீன்கள் அதை செஞ்சாங்க,
செஞ்சு என்ன சொன்னாங்க, ஒரு பெண் பிறக்கிறா, பிறந்து வளர்றா, வளர்ந்து வாலிப வயதை அடைந்து திருமணம் முடித்து கொடுக்கப்படும் வரை யாருடைய கண்ட்ரோல் இருக்கா? அத்தா அம்மாவுடைய கண்ட்ரோல். யார் சோறு போடணும்? அத்தா அம்மா சோறு போடணும். அத்தா அம்மா தான் எல்லாமே கொடுக்கும். கல்யாணம் முடிச்சாச்சு, கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டா இப்ப அந்த பெண்ணுக்குண்டான பாதுகாவலனும் அந்த பெண்ணுக்குண்டான பொருட்களை சாப்பாடு உணவு உடை இதெல்லாம் கொடுக்க வேண்டிய பொறுப்பாளர் யாரு? கணவன். கணவன் கொடுக்கணும். இவ போய் சம்பாதிக்க தேவையில்லை, சம்பாதிக்கணும் அவசியமே இல்லை. சும்மா வீட்டுல உட்காந்து சோறு போடுறா அப்படின்னா போட்டு ஆகணும். போடுறான்னு சொல்லக்கூடாது, பாவம் கணவன், போடுங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? போட்டு ஆகணும். போடுறது கபில் துணிக்காகன்னு சொன்னா அதுதான் கடமைன்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன். அப்ப அது போட்ட சரி, அல்லாஹ் பாதுகாக்கட்டும். எந்த பெண்ணுக்கும் அப்படி ஒரு நிலைமை வர வேணாம். ஒருவேளை அந்த பெண்ணுடைய ஹயாத்து காலத்திலேயே அவளுடைய கணவன் இறந்து போறார், இப்ப இந்த பெண்ணுடைய நிலை என்ன? இந்த பெண்ணை பராமரிக்கிற பொறுப்பு அந்த பெண்ணின் அண்ணன் தம்பியை சாரும். கடமை இவங்க செஞ்சாகணும். அண்ணன் தம்பி இருக்காங்கல்ல, யார் நல்லா இருக்காங்களோ அவங்க இந்த பெண்ணையோ அந்த பெண்ணுடைய குழந்தைகளையும் பராமரிக்கிற பொறுப்பு அண்ணன் தம்பிக்கு உண்டு. ஒரு பெண்ணுக்கு அண்ணன் தம்பியும் இல்லை, சொந்தமே இல்லை, அத்தா அம்மா இல்ல, அண்ணன் தம்பி இல்ல மட்டும் இருக்கிறா அப்படின்னு சொன்னா அவனுடைய உறவுகள் அவளை காப்பாற்றணும். உறவுகளில் உள்ள ஆண்கள் அவளுக்கு உண்டான செலவினங்களை கொடுக்கணும். உறவுகளும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல, எல்லாத்துக்கூட சண்டை, எல்லாம் பிரிஞ்சு கிடக்குறாங்க அப்படின்னா அந்த மஹல்லாவை சார்ந்த பள்ளிவாசல்ல உள்ள பைத்துல் மால் அந்த பெண்ணுக்கு உண்டான பொறுப்பு எடுக்கணும். அப்ப கூட இஸ்லாம் அவளை நீ போய் சம்பாதி சாப்பிடுன்னு சொல்லல, நீ போய் சம்பாதிச்சு. அந்த பெண் எல்லா வகையிலும் ஒருவரை சார்ந்தே இருப்பாள். சார்ந்தே இருப்பாள்னா பிச்சை எடுப்பாள் அர்த்தம் அல்ல, அவன் செய்யறது கடமை. பைத்துல் மால்ல வந்து ஒரு விதவை, எனக்கு அத்தா இல்ல, என்னுடைய கணவர் இறந்து போயிட்டாரு, பிள்ளைங்க இருக்கிறாங்க, அத்தா அம்மா இல்ல, அண்ணன் தம்பி இல்ல, உறவுகள் இல்ல, நான் தனியா நிக்கிறேன் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டியது பைத்துல் மாலுடைய கடமை. பைத்துல் மால் அந்த பெண்ணுக்கு பிச்சை போடல, பைத்துல் மால் அந்த பெண்ணுக்கு இந்த 500 ரூபாய் வச்சுக்க, 1000 ரூபாய் வச்சிருக்க, அந்த பெண்ணுக்கு சாப்பாடு போட்டு அந்த பெண்ணுக்குண்டான இடம் கொடுத்து செய்ய வேண்டிய கடமை அந்த மஹல்லா வாசிகளை சாரும், அந்த மஹல்லாவுடைய உள்ள பைத்துல் மாலை சாரும், பள்ளிவாசலை சாரும். கடமை நாம தான் செய்யணும். அப்ப எல்லா நிலையிலும் ஒரு பெண் ஒரு ஆணை சார்ந்தே இருக்கிறார். ஒரு அண்ணன் எடுத்துங்க, ஒரு ஆம்பளை இருக்கிறார். இப்ப இவருக்கு அத்தா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அத்தா அம்மாவுக்கு வயசாகி போச்சு. அத்தா அம்மாவை கவனிக்கிற பொறுப்பு யாருக்கு? மகனுக்கு, இந்த ஆம்பளைக்கு. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்கு. இந்த பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு கொடுக்குற கடமை யாருக்கு? அவனுக்கு. அவனுக்கு ஒரு அக்காவோ தங்கச்சோ இருந்தாங்க, அவங்க விதவையாகி நிற்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தை இருக்கு, அவங்கள பராமரிக்க வேண்டிய கடமை யாருக்கு? ஒரு ஆணுக்கு தன் அத்தா அம்மாவை பராமரிக்க வேண்டிய கடமை இருக்கு, தன் மனைவி மக்களை பராமரிக்க வேண்டிய கடமை இருக்கு, தன்னுடைய அக்கா தங்கச்சி விதவைகள் ஆயிட்டா அவங்கள பராமரிக்க வேண்டிய கடமை இருக்கு. இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆண் செலவு செய்யணும், ஒரு பெண் எல்லாத்திலையும் வாங்கி சாப்பிடணும், எல்லாத்திலையும் வாங்குற கடமை இருக்கே தவிர அவளுக்கு என்ன கிடையாது? யாருக்கும் செய்ய வேண்டிய கடமை கிடையாது, கடமை கிடையாது. ஒரு தம்பி ரொம்ப கஷ்டப்படுறான், அக்கா நல்லா இருக்காங்க, அலஹம்துலில்லா, அந்த தம்பிக்கு அக்கா செய்யலாம், தப்பு இல்லை, செய்யறது கடமையா? கிடையாது, அக்கா மேல கடமை இல்லை. ஒரு தம்பி நல்லா இருக்கான், அக்கா கஷ்டப்படுறாங்க, அக்காவுக்கு தம்பி செய்யறது கடமை. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா? அப்ப ஒரு ஆணுக்கு செலவீனம் அதிகம், ஒரு பெண்ணுக்கு செலவீனம் குறைவு. அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யாருக்கு செலவு இருக்கோ அவனுக்கு ரெண்டு பங்கு கொடுக்க சொன்னான், யாருக்கு செலவே இல்லையோ சும்மா வாங்கி பேங்க்ல இது ஏன் சொத்து அப்படின்னு சேர்த்து வைக்கிறதுக்காக சொத்தை வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்க சொன்னான். மற்ற மதங்கள் சொத்தே இல்லைன்னு ஒதுக்கி வச்சப்ப அவர்களுக்கு வாரிசு உண்டு, அவர்கள் வராசத்து தான் சொத்து உண்டு என்று அவர்களுக்கு கொடுத்தது இஸ்லாம். பார்க்க ஆணுக்கு ரெண்டு பங்கு, பெண்ணுக்கு ஒரு பங்கு என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னான். அதே மாதிரி ஒரு மனைவி இருக்கிறா, அம்மா இருக்கிறாங்க, அவருடைய கணவர் வந்து போயிட்டாரு, அம்மா இருக்காங்கன்னா அவங்களுக்கு உண்டான சொத்துகளும் இதே மாதிரிதான். இப்ப சில காலங்களா இன்னொரு விஷயம் வருது, அது என்னன்னா இப்ப நம்ம பேர்லயே எல்லா சொத்தையும் வாங்க முடியாது, உங்களுக்கு தெரியும். வாங்காமலே ஈடு ரேடு வருது, வாங்கினா கண்டிப்பா வந்துடும்.
அதனால ஒரே ஆள், ஒரே ஆள் பேர்ல பல சொத்துக்களை ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, முடியல. அதனால அவர் என்ன செய்யறாரு, ஒரு சொத்தை தான் பேர்ல, இன்னொரு சொத்தத்தினுடைய மனைவி பேர்ல, இன்னொரு சொத்தத்தினுடைய மகன் பேர்ல, இப்படி எழுதி வைக்கிறார். ஆனா இது எல்லாமே இவருக்கு சொந்தமா இருக்கும். இவர் கஷ்டப்பட்டு காசு போட்டு இவர் சம்பாதிச்சு வாங்குறாரு, ஆனா இவர் பேர்ல எழுத முடியாது. எழுத முடியாததுனால என்ன செய்யறாரு, மனைவி பேர்ல எழுதுறாரு. எழுத முடியாததுனால மகன் பேர்ல எழுதுறாரு. இப்படி எழுதுறாருன்னா இவர் ஓப்பனா சொல்லணும், இந்த சொத்து எனக்குத்தான் சொந்தம், உன் பேர்ல எழுதி வச்சிருக்கிறேன், என் வஃபாத்துக்கு பிறகு என் சொத்தாவே இது பங்கிடப்படணும் அப்படின்னு தன்னுடைய மனைவிட்டையும் பிள்ளைகள்ட்டும் சொன்னா இந்த சொத்து இவர் சொத்தாகவே கருதப்படும். அப்படி சொல்லல, இவர் பேர்ல நாலு சொத்து இருக்கு, அம்மா பேர்ல ரெண்டு சொத்து இருக்கு, அம்மா பேர்ல உள்ள அந்த ரெண்டு சொத்தும் அத்தா தான் வாங்கினாரு. அம்மா பேர்ல இருக்கிற ரெண்டு சொத்தையும் யார் வாங்கினா, அத்தா சம்பாதிச்சு அத்தா கஷ்டப்பட்டு தான் வாங்கினாரு. அத்தா வாங்கினதுதான், ஆனா அம்மா பேர்ல எழுதினாரு. இப்ப அம்மாட்ட போய் பிள்ளைங்க சண்டை பிடிக்கிறாங்க, அந்த ரெண்டு பங்கு இருக்குல்ல அது அத்தா சொத்து தானே, அத்தா தான் மூத்தா போயிட்டாருல, இந்த சொத்தையும் சேர்த்துதா, இதையும் பங்கு வையி என்று கேட்கிற உரிமை இருக்காண்டா, இல்ல. ஏன்னா இது யார் பேர்ல இருக்கு, அம்மா பேர்ல. அத்தா சொன்னாரா இது ஏன் சொத்து, நான் இறந்த பிறகு இதை ஏன் சொத்தாவே பாவிக்கணும்னு சொன்னாரா, சொல்லல. அப்ப இது அம்மா சொத்தாவே பாவிக்கப்படும், அம்மாவுடைய சொத்தாயிடும் அது ஆட்டோமேட்டிக்கா. அம்மா விரும்புறாங்க அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க சொத்தை எப்படி பங்கு வைக்கலாமோ, அவங்க சொத்தை எப்படி செய்யலாமோ, அந்த சட்டங்கள் எல்லாமே அந்த சொத்துக்கு வந்துருமே தவிர இப்படி சண்டை பிடிக்க முடியாது, இப்படி சொல்ல முடியாது. இல்ல எங்க அம்மாவுக்கு இப்ப உதாரணத்துக்கு வச்சீங்களேன், அம்மாட்ட நகை இருக்கு, இப்ப அவங்க வீட்டிலேருந்து போட்டு வந்த கொஞ்சம் நகைகள் இருக்கும், அவங்க அத்தா அம்மா வாங்கி கொடுத்தது, கணவர் வாங்கி கொடுத்த சில நகைகள் இருக்கும், தன்னுடைய மனைவிக்காக ஆசையா பாசமா அவர் வாங்கி கொடுத்த சில நகைகள் இருக்கும். இவர் சார்பா ஒரு 50 பவுன் வாங்கி கொடுத்துருக்காருன்னு வச்சுக்குவோம், இவர் சார்பா தன்னுடைய மனைவிக்கு 50 பவுன் நகை வாங்கி கொடுத்துருக்கிறார். இப்ப அத்தா இறந்து போனார், அத்தா இறந்த பிறகு அம்மாட்ட போய் 50 பவுன் அத்தா தான் வாங்கி கொடுத்தாரு, ஆமா இது எனக்கு சம்பா அங்கு கூடன்னு கேட்க முடியுமா, அத்தா தான் வாங்கி கொடுத்தாரு, யாரு கொடுத்தாரு, எனக்கு கொடுத்தாரு, என் கணவர் எனக்கு கொடுத்தாரு, இது எனக்கு சொந்தமானது, நான் எப்படியோ அப்படி செய்வேன், இல்ல என் மௌத்துக்கு பிறகு நீங்க எப்படி பிரிக்கணுமோ ஷரியத் சொல்றது செஞ்சீங்க பிரிச்சுக்கீங்க, ஆனா நான் ஹயாத்தா இருக்கிறவரை இது எனக்கு தான் சொந்தம்னு சொல்ற உரிமை தாய்க்கு இருக்கு, அம்மாக்கு இருக்கு. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இப்படிலாம் பேசவே கூடாது, முதல்ல எவனாவது ஒரு நல்ல மகனா இருந்தா உயிரோட இருக்கிற அம்மாட்ட போய் பிள்ளை சண்டைப்படி போனான், ஆனா காலம் கலிகாலம் ஆயிப்போச்சு, அம்மாவா அத்தாவது அண்ணனாவது தம்பியாவது நீ எவனா வேணாலும் இருந்துட்டு போ, ஆனா எனக்கு வந்து சேர்றது சேர்ந்தாலும் அப்படின்னு கேட்கிற நிலைமை வந்துச்சு நவதுபில்லா. அதனால நம்ம இப்படி எல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்கு, இதுக்கெல்லாம் என்ன சட்டம்னு யோசிக்க வேண்டியது இருக்கு, இப்படி வந்தா என்ன நிலவரம் என்ன செய்யணும்ன்றதெல்லாம் யோசி. ஆனா பெரிய விஷயம், இதையெல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லியிருக்கு, இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் தெளிவா சொல்லி இப்படித்தான் நடக்கணும், இவங்களுக்கு தான் சொந்தம், இவங்க இப்படித்தான் நடந்து கொள்ளணும், மிக தெளிவாக குர்ஆன் ஹதீஸ் நமக்கு விளக்கியது. அப்ப இந்த அடிப்படையில் தான் செய்யப்படணும். அதுக்கு பிறகு வஃபாத்துக்கு பிறகு யார் யாருக்கு என்னென்ன பங்கு, யார் யார் இருந்தா எப்படி பங்கு வந்து சொத்து பிரிக்கிறது, ஆளை வச்சு மாறும். இப்போ வச்சுக்குவோம் ஒருத்தருக்கு குழந்தையே இல்லை, ஒருத்தருக்கு குழந்தையே இல்லை, அவருக்கு சொத்து இருக்கு, மனைவி மட்டும்தான் இருக்காங்க, வேற சொத்து இதே யாருமே கிடையாது. இப்ப இவர் இறந்து போயிட்டார், இப்ப இவருடைய சொத்து மொத்த சொத்தும் பொண்ணடிக்கா மனைவிக்கா, மனைவிக்குண்டான பங்கை கொடுத்துட்டு மீதி சகோதர சகோதரிகளுக்கு சாகும். ஒருத்தர் இறந்த பிறகு அவருக்கு பிள்ளைங்க இருக்கும் போது அவருடைய சகோதரர் அண்ணன் தம்பி இருப்பாங்கல்ல, அக்கா தங்கச்சி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு சொத்து கிடைக்காது, பிள்ளைங்களுக்கு தான் கிடைக்கும். ஆனா ஒருத்தருக்கு பிள்ளைங்களே இல்லைன்னு வச்சுக்குவோம், என் மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்கன்னா மொத்த சொத்து மனைவிக்கு போகாது, மனைவிக்கு போனது போக மீதிய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்காங்கல்ல இவங்களுக்கு பங்கு வந்துடும். ஒருத்தருக்கு யாருமே இல்லைன்னு வச்சுக்கோ, ஒருத்தருக்கு பிள்ளைங்களும் இல்லை, மனைவியும் வஃபாத் அல்லது மனைவி மட்டும் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாருமே கிடையாது, இவர் மட்டும்தான், இவருக்கு வீட்டுல ஒரே பிள்ளை. இப்ப இவர் மூத்தா போனா இவருடைய சொத்தை என்ன பண்றது, இப்பதான் பைத்துல் மால் தேவை, இவருடைய சொத்தை பராமரிக்கிற இவருடைய சொத்துக்குண்டான தகுதி உள்ளவதாக பைத்துல் மால் மாறிடும்.
மனைவிக்கு எவ்வளவோ அந்த பங்கை கொடுத்துட்டு மீதி சொத்து முழுக்க பைத்துல் மாலுக்கு வந்துடும். பைத்துல் மால் என்ன செய்யணும், யார் ஏழைங்க யார் கஷ்டப்பட்டவங்க அவங்களுக்கு எப்படி கொடுக்கணுமோ அப்படி செய்யணும். இந்த அளவுக்கு மார்க்கம் நமக்கு விளக்கம் சொல்லியிருக்கு. ஒருத்தர் இருந்தா என்ன செய்யணும், இல்லாட்டா என்ன செய்யணும், இருந்த பிறகு மௌத்தா போனா என்ன செய்யணும், மௌத்தா போறதுக்கு பின்னாடி வசியத் செஞ்சா என்ன செய்யணும் என்கிற எல்லா விஷயமும் சொல்லப்பட்டு, யாருக்கு எவ்வளவு பங்கு என்னன்றது அந்தந்த நிலவரங்கள் குறித்து, ஆளுங்க அதிகமா இருந்தா குறைவா இருந்தா ரெண்டு பிள்ளைகளுக்கு மேல இருந்தா இப்படி எல்லாம் சொத்துக்கள் பங்காகும். ஆனால் நாம் அறிய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் நாம் இதுவரை சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள். எனவே பணம் காசு என்பது இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் அதுக்கு போகும். சில பேரே நல்லா இருக்கும்போது அம்மா அத்தாவை நல்லா பாத்துக்குவாங்க, ஆமா மரணத்துக்கு பிறகு அத்தா அம்மாவை பத்தி யோசிக்கவே மாட்டான். ஒரு பையன் இருப்பான், அவன் இருக்கிற வரைக்கும் அத்தா அம்மாவை பத்தி யோசிச்சு கூட இருக்க மாட்டான். ஆனா அவங்களுடைய மௌத்துக்கு பிறகு அவன் அத்தா அம்மாவை நினைக்காத நேரமே இருக்காது. தான் அத்தாக்காக சதக்கா செய்வான், தன்னுடைய அம்மாவுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைப்பான், எல்லாம் செய்வான். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், ஆபா உக்கும் அபினா உக்கும் ஐயுகும் அக்கரபலக்கும் நஃபா. உங்க பிள்ளைகளாக இருந்தாலும் உங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் உங்களுக்கு நெருக்கமாக அதிகமான பிரயோஜனம் தருபவர் யார் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஒருத்தர் நல்லா இருக்கும்போது உதவலாம், மௌத்தா போன பின்னாடி மறந்து போயிடலாம். ஒருத்தர் நல்லா இருக்கும்போது கண்டுக்காம இருக்கலாம், மௌத்தா போன பிறகு அவனுடைய துவாலதான் நம்முடைய கபர் விசாலமாகும், நம்முடைய கபருக்கு ஒளிமயம் கிடைக்கும், நம்முடைய கபருக்கு நன்மை வந்து சேரும்னா அப்ப யோசிப்போம், ஆகா இவனுக்கு கொடுக்காம வந்துட்டேன். அதனால மார்க்கம் என்ன சொல்கிறதோ, அல்லாஹ் என்ன சொன்னார், அல்லாஹ் விட அதிகமாக நாம செஞ்சிருவோம். அல்லாஹ் நீ இப்படித்தான் செய் இப்படி செய்யாதேன்னு சொல்றான், அதை விட மூளையா நமக்கு வந்துருச்சு, இல்ல இல்ல என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதான்னு நம்ம பேச முடியுமா? உன் பிள்ளைய பத்தி உனக்கு தெரியறதை விட அல்லாவுக்கு ரொம்ப தெரியும். உன் பிள்ளைய கூட உனக்கு தான் தெரியாது, நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை நினைச்சிட்டு இருக்கா, கடைசியில கெட்ட பிள்ளையா போறது, கெட்ட பிள்ளை கெட்ட பிள்ளை நினைக்கிறோம் நல்ல பிள்ளையா மாறும். எனவே அல்லாவும் ரசூலும் என்ன சட்டங்களை நமக்கு சொல்லித் தருகிறார்களோ அதுவே நிறை சட்டங்கள் என்பதை ஏற்று நடக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. சொத்துக்கள் மூலமாக மனம் பிரிகிற நிலையை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, விட்டு கொடுத்து வாழும் பாக்கியத்தை நசீபாக்குவானாக. உறவுகளுக்கு மத்தியில், அண்ணன் நண்பர்களுக்கு மத்தியில், சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் பணத்தை கொண்டு பிரிவு ஏற்படாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் முடிவானாக. உறவுகளை நேசிக்கிற பாக்கியத்தை தருவானாக. வாஹ்ரதாவான الحمد لله رب العالمين بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا مولانا محمد وعلى ال سيدنا مولانا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا اغفر لنا ذنوبنا واسرافنا في امرنا وثبت اقدامنا وانصرنا على القوم الكافرين اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته